Hi friends, welcome back to Apple Electronics. நம்ம இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்னன்னா RO. இந்த RO பத்தி நான் ஏற்கனவே டீடைலா நம்ம ரெண்டு மூணு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, உங்களில் யாரெல்லாம் RO மிஷின் வச்சிருக்கீங்களோ, நீங்க இன்ஸ்டாலேஷன் முடிச்சு ஒரு 2 இயர்ஸ் தாண்டி இருக்கிறதோ, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டேஸ்ட் மாறும், ஈல்டு வந்து ரொம்ப குறையும். ஈல்டு மீன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த தண்ணி வெளியே வருது இல்லையா, நீங்க வந்து RO ஓட்டர் வெளியே எடுக்கிறீங்க இல்லையா, அந்த இதை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குடம் நிறைய இருக்கு, ரொம்ப டைம் எடுக்கும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஈல்டு குறைஞ்சிருக்கும், டேஸ்ட் மாறி இருக்கும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ், ஒரு 2.5 இயர்ஸ், 3 இயர்ஸ் அந்த மாதிரி போகும்போது நீங்க என்ன செய்யணும்னாக்கி அதை வந்து ஒரு சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் பண்ணணும் மீன்ஸ் உள்ள இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். அதுக்கு தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா இது ஒரு RO மிஷின். இந்த RO மிஷின் இந்த கஸ்டமர் வந்து இந்த RO மிஷின் வாங்கி ஒரு 2.5 இயர்ஸ் முடிச்சிருக்காரு. 2.5 இயர்ஸ் முடிச்ச உடனே அவருக்கு வந்து டேஸ்ட் மாறிடுச்சு, ஈல்டு வரல. அப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம்ல, ஒரு 3-4 வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பேஸ் பண்ணி எனக்கு வந்து கால் பண்ணாரு, மிஷின் அப்படியே கொண்டு வர சொன்னேன். அவருக்கு வந்து ராம்நாட், நம்ம இருக்கிறது மதுரை. சோ அதனால என்ன பண்ணார்னா மிஷின் அப்படியே கொண்டு வராரு. கொண்டு வந்த உடனே நான் என்ன பண்றேன், என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறேன். பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அடாப்டர் அண்ட் மோட்டார், இதை தவிர மீதி எல்லா பொருட்களையும் மாத்திருக்கிறேன். அடாப்டர் அண்ட் மோட்டார், இதை தவிர மீதி எல்லாம் இருக்கக்கூடிய போஸ்ட் கார்பன், ப்ரீ கார்பன், செடிமெண்ட், மெம்பரேன் அண்ட் ஃபுளோட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் உள்ள இன்டர்னலா இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்டேஜஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே மாத்திருக்கிறேன். எல்லாத்தையும் மாத்தி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓட விடும்போது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க RO-ல வந்து TDS செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா லெஸ் தேன் 40, ரைட்டுங்களா? ஒரு 10 மினிட்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு லெஸ் தேன் 40 TDS வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஈல்டு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது. சோ இதனுடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா 1700 ரூபீஸ் மட்டும்தான் செலவாயிருக்குது. சோ இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்க எல்லாருமே, உங்களில் யாரெல்லாம் RO மிஷின் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இதை கண்டிப்பான முறையில ஸ்கிப் ஆகாம கடைசி வரைக்கும் பாருங்க. உள்ள இருக்கக்கூடிய 2 திங்ஸ் தவிர மீது எல்லா திங்ஸுமே நான் ரீப்ளேஸ் பண்ணிருக்கிறேன். அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே புது மிஷின் தான், இந்த பாக்ஸ் மட்டும் தான் பிளஸ், மற்றபடி எல்லாமே புதுசு மாதிரி. அனதர் 2.5-3 இயர்ஸ்க்கு உங்களுக்கு பக்காவா எந்த குழப்பமும் இல்லாம சூப்பரா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கொண்டு போய் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன்ல வச்சிருக்கும் போது நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து நீங்க எந்த வேலையில் இருந்தாலும் உங்களுடைய அட்டென்ஷன்ல கிரியேட் ஆகும், ரைட்டுங்களா? உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும். நன்றி, வணக்கம்.